வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான். அதாவது எப்போவுமே நம்ம நான் வெஜிடேரியனாக பிரியாணி சிக்கன் மட்டன்லாம் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். ஆனால் வெஜிடேரியன் ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு காளான் பிரியாணி வந்து நான் செய்ய போகிறேன். அதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காளான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. வாங்கி இந்த மாதிரி நீட்டாக கொஞ்சம் பெரிய பெரிய துண்டை வெட்டி நல்லா கழுவி நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கடல் பாசி, ஒரே ஒரு ஸ்டார் நட்சத்திர சோம்பு, ஒரு மராத்தி மொக்கு, ரெண்டே ரெண்டு பட்டை, ஒரு நாலு கிராம்பு, மூணு ஏலக்காய், இந்த இது எடுத்துக்கோங்க. இது வந்து முதல்ல வந்து நம்ம தாளிக்கிறதுக்கான அந்த பொருட்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸு வெங்காயத்தை வந்து மூணு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரெண்டு தக்காளி தான், கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். நம்ம கண்டிப்பாக வந்து லெமன் ஊற்ற போகிறோம். ஸோ லெமன் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். ஒரு மூணு சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நாலு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை. அடுத்தது பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப காரத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். அதனால் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம போடணும். இதுக்கு நான் மூணு டம்ளர், இந்த டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த இது வந்து குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். குக்கர் வந்து சூடாயிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம நிறையா ஆட் பண்ணிக்கணும். ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆயில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த மசாலா பொருட்கள்லாம் போடலாம். பிரிஞ்சி இலை வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு மூணு இது எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் பிரிஞ்சி இலை போட்டாச்சு, பட்டை, கடல் பாசி போடுங்க, அப்போ தான் அந்த நல்ல வாசனை நல்லாயிருக்கும். ஒரு நாலு கிராம்பு, எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்ட மசாலா பொருளாக நல்லா நமக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பச்சை மிளகாவை நம்ம ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கோம், பச்சை மிளகா நீங்கள் முதல்ல போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்ட உடனே கொஞ்சம் வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிறதான வெங்காயத்தை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. நான் இதை வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு ஒரு தடவை நல்லா வதங்கிக்கலாம். இது பச்சை வாசனை போன உடனே நம்ம தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் ரொம்ப எடுக்கலை, ஒரு மீடியம் சைஸ் அந்த சைஸில் தான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன். ஏன்னா லெமனும் நம்ம போட போகிறோம், தயிரும் ஊற்ற போகிறோம். ஸோ தக்காளி இந்த அளவுக்கு போதும், இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிரும். இப்போ வந்து நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே வதங்கிச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அடிக்கடி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் நின்று, அப்போ தான் அது அடி பிடிக்காமல் கிளற முடியும். இப்போ தக்காளி நல்லா வந்து வதங்கிச்சு நமக்கு. தக்காளி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு, இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த காளானை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். காளான்லேருந்து நல்லா நிறையா கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதை இப்போ பாருங்கள், நல்லா அந்த காளான்லேருந்து நல்லா தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தண்ணி நம்ம தண்ணியே இது கூட ஊற்றலை, ஆனால் பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான காரத்தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கொஞ்சம் கூட போடுறேன். நீங்கள் இந்த காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரத்தூளை போட்டு கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம வந்து இதில் தயிர் நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நல்லா கெட்டியான தயிர் அது கூட ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி அது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சுருக்கோம் புதினாவையும் கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு நல்ல வாசனை வருது பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும்
அதோட கொஞ்சம் கம்மியாக புதினாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட வாட்டரை ஆட் பண்ணணும். நான் வந்து 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா இதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா இதாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு போட்டு வச்ச மசாலா வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துச்சு. எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசியை நம்ம அது கூட பாஸ்மதி ரைஸ் அது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கிளறிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை வந்து நம்ம அது கூட ஊற்றிக்க வேண்டியதான். நான் 1:1 அந்த ரேஷியோவில் நான் தண்ணி எடுத்துருக்கேன், அதை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நம்ம உப்பு வந்து கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் வெங்காயம் வதங்கும் போது போட்டேன். ஸோ இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் புளிப்பு உப்பு காரம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் காரம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த காரத்தூள் போடும்போது உங்களுக்கு பிரியாணி மசாலா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் அதில் வந்து 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த பிரியாணி மசாலாவோட அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வேறு எதுவுமே பண்ணல, வெறும் காரத்தூள் மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அது நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கும்னு சொல்லி நான் ஆட் பண்ணல. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா அது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் தண்ணி போட்டது கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை வந்து கண்டிப்பாக நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 லெமனை அதை நல்லா ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டேன். இது குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் 2 இதுன்னா கொஞ்சமாக கொஞ்சம் குறைச்சி அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டு ஒரே ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே நான் சிம்மில் வச்சு 5 நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ரைஸ் எப்படி வைப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் குக்கரோட இது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விசில் போட்டாச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். விசில் வந்து 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம அதை திறந்து பார்க்கலாம். நல்லா வந்துருக்கு பாருங்கள், ரைஸ்லாம் கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வந்திருக்கு, நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. கீழே ஒன்றுமே பிடிக்கவே இல்லை. இந்த பாருங்கள் கீழே வரைக்கும் பாருங்கள், ஒன்றுமே ஒரு விட்டு கூட நமக்கு பிடிக்கலை. லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா எல்லாமே நல்லா நீள நீளமாக அரிசி ஆடாக இப்படி ஒரு கிளறு மேலே இருந்து இப்படி ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். வாசனை அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேட்குங்க நல்ல ஒரு வாசனையோட சூப்பராக இருக்குது. இந்த காளான்லாம் பிஞ்சு போல் அதெல்லாம் நல்லா சுருங்கிடுது.